மேரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 3:11-11. Ecclesiastes chapter 3 verses 1 and 11. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமென். மகிமையான கர்த்தருடைய வார்த்தை. எ டைம் ஃபார் எவ்ரிதிங். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிற கர்த்தர். ஆமென். இந்த பிரசங்கி புஸ்தகம் யாரால் எழுதப்பட்டது? சாலோமன் ஞானியினால் எழுதப்பட்டது. சாலோமன் என்றாலே உடனே ஞானி என்ற நினைவு நமக்கு வரும். ஆண்டவரே அவனுடைய ஞானத்தை மெச்சினார். நீங்கள் 1:1 வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். அவர் வானத்தின் கீழே சூரியனுக்கு கீழே நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆராய்ச்சி செய்தார். ஞானமாய் விசாரித்து எழுதின வார்த்தைகள் என்று 13:14 1:1 நாம் வாசிக்கிற வேளையில் அறிந்து கொள்ளலாம். வானத்தின் கீழ் நடப்பதை எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். 14:14 சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். வானத்தின் கீழ் சூரியனுக்கு கீழ் நடக்கிற எல்லா காரியங்களையும் விசாரித்து ஆராய்ச்சி செய்து அறியும்படி அதற்காக என் மனதை திருப்பினேன். இருக்கிற எல்லா சயின்டிஸ்டுகளை காட்டிலும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சாலமன் ஞானியாய் காணப்பட்டிருக்க கூடும். அவர் இப்படி ஆராய்ச்சி செய்த வேளையில் ஒரு கேள்வி அவருக்குள்ளாய் எழும்பினது. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? What is the meaning of life? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? அவர் அறிந்தா, Life without God is meaningless. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. ஆமென். ஆண்டவரோடு கூட காணப்படுகிற வாழ்க்கை மாத்திரம்தான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை என்பதை ஞானி கண்டுபிடித்தார். புஸ்தகத்தை முழுவதுமாய் நாம் வாசிக்கிற வேளையில் அதை அறிந்து கொள்ளலாம். எழுதி முடித்து கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்துல ஒரு காரியத்தை எழுதினார், காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. நாம் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். வசனத்தை கை கொள்ள வேண்டும். இதுவே மனுஷர் மேல் விழுந்த கடமை, டியூட்டி. ஆமென். கர்த்தருக்கு பயந்து ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். அவருடைய வசனங்களின் படி ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். உலகத்தில் காணப்படுகிற அத்தனை மனுஷர்கள் மேல் விழுந்த கடமை இதுவாய் காணப்படுகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையே வாழ்க்கையாகவே காணப்படுகிறது என்று கடைசியில ஒரு கன்க்ளூஷன் எழுதி அருமையான புஸ்தகத்தை ஞானி ஆமென் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த புஸ்தகம் முழுவதுமே ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். ஆமென். இந்த உலகத்தில் நாட்களில் நாம் எல்லோரும் ஒரு பொருளாதாரத்திற்கு பின்பாய் ஓடிக்கொண்டிருக்கிற நாட்கள் இவைகள். மெட்டீரியலிஸ்டிக் ஏஜ். எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும். ஆமென். வருமானங்கள் இல்லாதபடி ஜீவிக்க முடியாது. பொருட்கள் இல்லாதபடி ஜீவிக்க முடியாது. ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இல்லாதபடி ஜீவிக்க முடியாது.
ஆனால் பிரசங்கி சொல்லுகிறான் எல்லாம் மாயை, மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஒருவேளை நாம் எவ்வளவு ஐஸ்வர்யவான்களாய் காணப்பட்டாலும் நமக்குள்ளா இந்த சிந்தை காணப்பட வேண்டும். ஆபிரகாம் செல்வ சீமான், ஆனால் பரதேசியை போல ஜீவித்தான், ஒன்றுமில்லாதவனை போல கூடாரங்களில் ஜீவித்தான். எப்போது ஆண்டவர் அழைப்பார்? அவனுடைய கண்கள் நோக்கமெல்லாம் இனி வரப்போகிற கர்த்தருடைய அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காய் அவன் காத்திருந்தான் என்று நாம் அவனை குறித்து பார்க்கிறான். நாம் காண்கிறவைகள் எல்லாம் மாயை என்று பிரசங்கி, ஞானி, பெரிய சயின்டிஸ்ட், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்த ஒரு கர்த்தருடைய தாசன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறான். இவர் சாதாரண நபர் அல்ல, மிகவும் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஏமேன். அவருடைய பந்தியில் ஒரு வேளை சாப்பிடுகிற கணக்கெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், அப்போது நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போது காணப்படுகிற ராஜாக்களே சாலமோனுக்கு முன்பாக ஒன்று இல்லை. அவ்வளவாய் ஐஸ்வர்ய சம்பன்னன் எழுதுகிறார் எல்லா மாயை. இன்னும் 12வது அதிகாரத்திலே வாழ்க்கையை அப்படியே ஒரு பாடலாகவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். இவன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை, சிறு வயதிலே வாலிப வயதிலேயே நாம் கர்த்தருக்கென்று ஆமென் ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அநேகர் நாம் போட்டிருக்கிற திட்டம் எல்லாம் வயசான பின்பு நாம் ஆண்டவருக்கு எதையாகிலும் செய்யலாம். ஆனால் ஞானி மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து ஆராய்ச்சி செய்தவர் எழுதுகிறார், வயோதிபம் தீங்கு நாட்கள். நீங்கள் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போதே, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, காரணம் தீங்கு நாட்கள் வரப்போகிறது. ஆமென். எனக்கு பிரியமல்லாத நாட்கள் வரப்போகிறது. யாராகிலும் இங்க இருக்கிறவங்களை வயோதிபத்தை விரும்புகிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் விரும்புறீங்க சொல்லுங்க? வயோதிபத்தை விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கைதுக்குங்க, ஒருத்தரை கூட பார்க்க முடியல. ஆமென். உண்மைதான், உண்மை. யாருமே விரும்புறதில்லை, காரணம் தீங்கு நாட்கள். ஏமே, நமக்கு பிரியமில்லாத நாட்கள். சூரியன் வெளிச்சம் போயிடும், ஏமே சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அந்தகாரப்பட்டுரும், மேகங்கள் திரும்ப திரும்ப வருவதற்கு முன்பு வீட்டு காவலாளிகள் கால்கள் எல்லாம் தள்ளாடிரும், ஏமேன் கூனல் எல்லாம் விழுந்துரும், கண்கள் எல்லாம் இருண்டு போயிடும், எந்திர சத்தம் போல காணப்படுகிற பல்கள் இப்ப எல்லாம் எதானாலும் சிக்கன் மட்டன் எல்லாம் காணாம போயிடும், அதெல்லாம் விழுந்து போயிடும்னு ஞானி எழுதுறாரு. அது மாத்திரமா? பசி அற்று போகும், குரல் வளங்கள் அற்று போகும். ஆகையால் தான் இள வயதிலே நான் கர்த்தருக்காய் கீதங்களை பாட வேண்டும். திடீரென்று ஒரு நாள் நம்முடைய இருதயமே உடைந்து போகும். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு நரம்பு மண்டலம் எல்லாம் கட்டுவிட்டு போயிடும், பொற்கிணி நசுங்கி போயிடும், ஏமேன் ஊற்றின் அருகே சால் உடைந்து போயிடும், எல்லாமே போயிடும். அதை டாக்டர்கிட்ட கேட்டதான் அழகா சொல்லுவார், காற்று நின்று நரம்பு போயிடும், உயிரே போயிடும் கடைசியில. அப்படிப்பட்ட நாட்கள் மனுஷன் மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்பு, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை என்று 12வது அதிகாரம் 7வது வசனம் ஏமே ஞானி எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க. ஆக ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. இந்த 3வது அதிகாரத்திலே ஒரு இங்கேயும் ஒரு பாடலை எழுதுகிறான். இந்த பாடல் மிக மேன்மையானதாய் காணப்படுகிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. A time for everything. ஓ, இது ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தையும் சமயத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நாம் யாராகிலும் நினைத்தோமா இந்த பெற்றோருக்கு இந்த நாளிலே நான் பிறப்பேன் என்று சொல்லி? இல்ல, எல்லாவற்றையும் குறித்தது கர்த்தர். ஏமே, இன்னான் இங்கே பிறப்பான் என்று நம்முடைய ஏமேன் பர்த் சர்டிபிகேட்டை கூட கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. யார் எங்கே பிறப்பான் என்பதை கூட கர்த்தன் முன்குறித்து எழுதி வைக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். அதுபோல
மனுஷன் இந்த பூமியில் பிறந்தால் ஏமேன் அவன் நிச்சயமாய் மரிப்பதும் உண்டு. ஒருவேளை கர்த்தருடைய வருகை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் வருமே என்றால் கர்த்தரை சந்திக்கும்படி மத்திய வானில் நாம் கடந்து செல்லுவோம். இல்லை என்றால் பிறக்க ஒரு காலம் உண்டு என்றால் இறக்கவும் ஒரு காலம் உண்டு. இடைப்பட்ட நாட்களில் ஏமே நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். எ டைம் ஃபார் எவ்ரி திங். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் வேதத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய நேரங்களை குறித்து சில சம்பவங்களை நாம் வாசிக்கலாம். ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், திடீரென்று சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு பெட்டி படுக்கையோட புறப்பட்டு சென்றார். திடீரென்று மீண்டும் கர்த்தர் தோன்றி ஒரு வார்த்தையை சொன்னார். ஆதியாகமம் 15:13 வாசிக்கிற வேளையிலே, ஆமென், வாசியுங்கள் அந்த வசனத்தை. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியா தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். 400 வருஷம் ஏமேன் அவர்கள் சேவிப்பார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பரதேசிகளாய் எகிப்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த நாட்கள் ஒருவேளை நாம் நினைப்பது உண்டு. அது யோசேப்பு அங்கு கடந்து சென்ற பின்பு யாக்கோபு கடந்து சென்றார். அதன் பின்பாக 400 வருஷங்கள் அடிமைகளாய் காணப்பட்டார்கள் என்று அப்படி அல்ல. வேதத்துடைய அந்த ஏமேன் ஒவ்வொருவருடைய ஆயுசு நாட்களை நாம் கூட்டி அந்த கணக்கை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், ஆண்டவர் இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுத்ததன் பின்பு ஏமேன் எப்போது இஸ்மவேல் ஏமேன் இஸ்மவேல் ஈசாக்கை அவன் எள்ளி நகையாடினானோ அன்றிலிருந்தே எகிப்தியருடைய அடிமைத்தனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் கடந்து வந்ததாய் காணப்படுகிறது. அதிலிருந்துதான் இந்த வருஷங்கள் ஆரம்பிக்கிறது. ஆமென். அதற்கு முன்பு காணப்பட்ட நாட்களும் அதிலிருந்து துவங்கின நாட்களும் ஆய் சுமார் 430 வருஷங்கள் ஆனது. வாசிப்பீர்களா யாத்ராகமம் 12:40-41 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி வந்தது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் வாசிக்கும் போது அங்கே 400 வருஷம் இங்கே 430 வருஷம் என்ன, வேதம் ஒரு கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்டை கொடுக்கிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஆமென். இஸ்மவேல் ஈசாக்கை கிண்டல் செய்தான். அதன் நிமித்தமாய் தான் சாராளுக்கு கோபம் வந்தது. என்னுடைய வீட்டிலிருந்து துரத்த வேண்டும் என்று சொன்னாள். அன்றிலிருந்து சரியாய் 400 வருஷம். அதற்கு முன்பாக இவர்கள் காணப்பட்ட வருஷங்கள் சேர்த்து 430 வருஷமாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தை அந்த நாள் என்று வந்ததோ, அதுவரைக்கும் அடிமைகளாய் எகிப்தியரின் அடிமைகளாய் காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் ஒரு நாளும் அதன் பின்பாய் எகிப்தியர்களின் அடிமைகளாய் காணப்படாதபடி செங்கடலை பிளந்து கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை அவர் முன்குறிக்கும் போது சரியாய் அந்த நிமிஷத்தில் அந்த நாழிகையில் அதை செய்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். அவருடைய நேரத்தை சமயத்தை ஒருவர் மாற்ற முடியாது. வேதத்தில் இன்னொரு அருமையான தீர்க்க தரிசன வசனம் காணப்படுகிறது. இத்தனை பேர் அதை வாசித்திருப்பீர்கள் என்று நாம் அறியோம். தானியேல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 9:00. ஆமென். அந்த அதிகாரத்தின் 24 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வாசிப்பீர்களா அந்த வசனம்,
மீறுதல்களை தவிர்க்கிறதற்கும் தொலைக்கிறதற்கும் நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உத்தரிக்கிறதற்கும் மகாபரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் ஓன் ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் பரிசுத்த நகரமாகிய எருசலேமின் மேலும் எத்தனை வாரங்கள்? 70 வாரங்கள். அந்த வாரங்கள் அதன் பின்பாக அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை கோரேஸ் ராஜாவின் மூலம் வெளிப்பட்டதன் முதல் பிரபுவாகிய மேசியா வருகிற மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லுமாக 7 62 இந்த ஒவ்வொரு வாரமும் 7 வருஷங்களாய் காணப்படுகிறது. முதல் 7 வாரங்கள் 49 வருஷங்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு கோரேஸ் ராஜா கட்டளையை கொடுத்த நாளிலிருந்து செருபாபேலின் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட 49வது வருஷம் முதல் 7 வாரம் அதுவாய் காணப்படுகிறது. அதிலிருந்து மீண்டும் ஒரு 62 வாரங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுவும் 62, 7, 69 வாரங்கள் ஒரு வாரம் 7 வருஷம் 483 வருஷங்கள். அந்த 483 வருஷங்கள் முடிகிற அன்றைய தினம் மேசியா சங்கரிக்கப்படும்படி கழுதை குட்டியின் மேல் ஏறி மரியின் மேல் ஏறி அவர் எருசலேமுக்கு நேராய் கடந்து சென்ற நாளாய் காணப்படுகிறது. ஒரு நிமிஷமும் ஒரு நாளும் தப்பவும் இல்லை. அப்படியே தானியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படியே அது நிறைவேறிற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தின் மூலமாகவே நாம் அதை அறிந்து கொள்ளுகிறோம். கடைசியாக ஒரு வாரம் காணப்படுகிறது. ஆமென். எதற்காக? அந்தி கிறிஸ்துவுக்காக. பிந்திய வசனங்கள் தானியேல் அதே அதிகாரத்தின் அடுத்த வசனங்களை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பால் கடிப்பும் அருவருப்பு நிறைவேற தக்கதாக ஏமேன் அவன் வந்து எருசலேம் தேவாலயத்தில் இறங்குவான், பலியை ஒழிய பண்ணுவான் என்று அந்தி கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது கடைசி ஒரு வாரம் இனி நிறைவேற போகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆக முதல் 69 வாரங்கள் முடிகிறதிலிருந்து 70வது வாரம் துவங்குவதற்கு முன்பாய் காணப்படுகிற கிருபையின் நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் காணப்படுகிறோம். ரெண்டு காரியங்களை, இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். நாம் பார்க்கும் போது கர்த்தர் அவருக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், அவருக்கென்று ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். அதை வேதத்தில் அங்கும் இங்குமாக நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அத்தனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். கலாத்திய 4:4 வாசிக்கிற வேளையிலும் கூட காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாக இயேசு பிறந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த வேளையில் கர்த்தர் பிறந்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த கானாவூர் கல்யாண வீடு, யோவான் 2வது அதிகாரம், அங்கே கடந்து சென்ற வேளையில் திராட்சரசம் குறைபட்டு போயிற்று. மரியாள் கடந்து சென்று ஆண்டவரிடம் பேச முற்பட்டால் நாம் அறிவோம் ஆண்டவர் என்ன சொன்னார், ஸ்திரியே என் வேளை இன்னும் வரவில்லை, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய நேரத்திலே அவருடைய சமயத்திலே அவர் செய்கிற கர்த்தராய் காணப்படுகிறார் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். சகலத்தையும் அவர் என்னத்தையெல்லாம் நோக்கம் கொண்டிருக்கிறாரோ சகலத்தையும் அதனதன் காலத்திலே அவர் செய்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஆண்டவரை நாம் புஷ் செய்ய முடியாது,
போஸ் செய்ய முடியாது, துரிதமாய் செய்யும் ஆண்டவரே என்று சொல்ல முடியாது. துரிதமாய் உலகமே எல்லாமே இன்ஸ்டன்ட், ஆமென், எல்லாம் துரிதமாய் வேண்டும். பட்டனை தட்டினா அடுத்த நிமிஷம் எல்லாமே நம்முடைய கண்களுக்கு முன்பு தெரிய வேண்டும். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் குக்கர், எல்லாமே இன்ஸ்டன்ட் உலகம். ஆண்டவரை அப்படியாய் நாம் துரிதப்படுத்த முடியாது. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிற கதை. ஏமே வேதத்தை வாசிக்கிற வேளையில் ஏசாயா 55 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய நினைவுகளும் வழிகளும் ஆண்டவருடைய நினைவுகளுக்கும் வழிகளுக்கும் வித்தியாசமாய் காணப்படுகிறது. அவர் அனந்த ஞானம் உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் ஏமேன் துவக்கத்தை முடிவிலிருந்து பார்க்கிறவர், முடிவை துவக்கத்திலிருந்து பார்க்கிறவர். அவர் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமான கர்த்தராய் காணப்படுகிறார் என்று ஏமேன் வேதம் சொல்லுகிறது. எரேமியா 29:11 வசனத்தை வாசிக்கும் போது, நாம் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை ஏமே நமக்கு தரும்படி நம்மை அவர் நினைத்திருக்கிறார், அந்த நினைவுகள் நம்முடைய நன்மைக்கு ஏதுவானதாய் காணப்படுகிறதே ஒழிய தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. ஒவ்வொருவரை குறித்து, ஒரு காலத்தை ஒவ்வொருவருக்கும் குறித்து நன்மையான ஈவுகளை தரும்படி ஆண்டவர் சித்தம் கொண்டவராய் காணப்படுகிறார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார், கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். கர்த்தர் நம்மை மறந்து போவதில்லை. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தால் கூட நான் உங்களை மறப்பது இல்லை என்பது ஆண்டவருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. அவர் நாம் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை, நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதற்கு நம்மேல் நம்மை குறித்து அவர் கொண்ட நோக்கங்கள் நன்மைக்கு ஏதுவான நோக்கங்களாய் காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பல அநேக வேளைகளிலே நாம் கர்த்தருடைய நேரத்திற்காய் காத்திருக்க முடியவில்லை. அநேக வேளைகளில் முக்கியமான காரியத்தில் நாமும் தவறுகிறவர்களாய் காணப்படுகிறார். ஏமேன், 75 வயதில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பெரிய வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுத்தார். நீ ஒரு பெரிய ஜாதியாவாய், ஒரு தேசம் உன் மூலம் வெளிப்படும், வாக்கு தத்தத்தின் சன்னதியை எல்லாம் நீ பெற்றெடுப்பாய் என்றெல்லாம் ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் ஒரு நீதிமான், பரதேசியை போல பூமியில் ஜீவித்தவன். ஒரு நாள் ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போக வேண்டிய வேளை வந்தது. ஏமேன், ஆபிரகாம் சொன்னான், லோத்துவை பார்த்து, நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் நான் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அவனுக்கு, லோத்துவுக்கு ஏமேன் சூஸ் செய்கிற, எது நல்லதோ அதை தெரிந்து கொள்ளுகிற கொள்ளும்படி அங்கே விட்டு விடுகிறதை பார்க்கிறான். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். தூரத்தில் சோதோம் தெரிந்தது, அது ஏதேனை போல காணப்பட்டதா? ஏமேன், மிகவும் செழிப்பாய் காணப்பட்டது. அவன் அங்கேயே போனான். ஆபிரகாம் தான் மூத்தவர், அவர் தான் தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். அவ்வளவு ஒரு பரதேசியை போல ஜீவித்தவர் தான் நம்முடைய தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன். ஆனால் திடீரென்று ஆண்டவர் இவ்வளவு வாக்கு தத்தங்களை கொடுத்து, இவ்வளவு பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய காரியங்களை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி இருந்தும் கூட தன்னுடைய மனைவி ஆகிய சாராளின் மூலம் ஏமேன் ஆகாரை ஏமேன் அவள் அவனுக்கு மனைவியாய் கொடுத்தது நிமித்தம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சன்னதி, இஸ்மவேலின் சன்னதி தோன்றினது என்று நாம் அறிகிறோம். வேதத்தின் வழியாக நாம் அறிகிறவர்களாய் காணப்படுகிறோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது ஒரு முள்ளாகவே குத்தி கொண்டிருக்கிற, அப்படித்தானே? அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு வேதனை தான், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கஷ்டம்தான், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏமேன் அவர்கள் மூலம் உபத்திரவங்கள் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நேரத்திற்காய், சமயத்திற்காய், அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காய் நாம் காத்திருக்காதபடி, நம்முடைய விருப்பத்தின்படி எதையாகிலும் நாம் செய்தால் அது நமக்கு ஒருவேளை கிடைக்கலாம், ஆனால் வாழ்க்கை முழுவதும் வேதனைதான். வாழ்க்கை முழுவதும் முள்ளாய் குத்திக்கொண்டே
காணப்படும். வாழ்க்கை முழுவதும் ஒரு கில்ட்டி கான்சியஸ், வாழ்க்கை முழுவதும் இது நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். இல்லை என்றால் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்யும் போது அது வேதனையை கொடுக்கிறதாகவே காணப்படும் என்பதை நான் தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னும் ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறேன். அவருடைய பெயர் சவுல் ராஜா. முதல் முதலாய் கர்த்த ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தவர். அவர் எல்லா இஸ்ரவேலர்களும் அவருடைய கழுத்துக்கு கீழே தான் அவ்வளவாய் வளர்ந்தவர். மிகவும் ஏமேன் அழகுள்ளவனாய் சவுல் காணப்பட்டார். ஆனா எல்லாம் இருந்தும் மிக தாழ்மையுள்ள ஒரு மனுஷன். சாமுவேலுக்கு முன்பாய் சொன்ன, ஐயோ என்னுடைய குடும்பம் எளியது, ஏமேன் என்னையா போய் ராஜாவா இருக்கும்படி தெரிந்து கொண்டே ராஜாவாக்கு முயற்சித்த வேளையில் இவன் போய் ஓடி ஒழித்து கொண்டான். தேடி ஏமேன் சாமுவேல் தீர்க்கதரிசி அநேகரை அனுப்பி பிடித்து இழுத்து கொண்டு வந்துதான் அவ்வளவாய் தன்னை தாழ்த்தின ஒரு கர்த்தருடைய பாத்திரமாய் இந்த சவுல் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் திடீரென்று ராஜாவாய் மாறின வேளையிலே ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் சம்பவித்தது. ஒன்று சாமுவேல் 13:8 நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கே சாமுவேலுக்காக அவனால் காத்திருக்க முடியவில்லை. 7 சாமுவேல் தீர்க்கதரிசி இன்னும் கடந்து வரவில்லை. எல்லா புறங்களிலும் நெருக்கம். ஜனங்கள் இவனை விட்டு சிதறி போய் கொண்டே காணப்பட்டார்கள். பலி செலுத்தும் நேரமும் வந்தாகிவிட்டது. பலி செலுத்துவதற்கு சாமுவேலும் வரவில்லை. இவன் ராஜாவாய் காணப்பட்டதுனாலே அவனே பலி செலுத்தும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசிக்காய் காத்திருக்காதபடி, கர்த்தர் குறித்த நேரத்திற்காய் காத்திருக்காதபடி, கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்காதபடி அவனே துணிந்து சென்று அங்கே பலியை செலுத்தினான். சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இவன் செலுத்தி ஏமேன் முடிந்த வேளையில் அங்கே யார் வந்தது? சாமுவேல் தீர்க்கதரிசி கடந்து வந்தார். ஏமே அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொன்னதை பார்க்கிறோம். ராஜ்ய பாரியம் உனக்கு ஸ்திரமாய் இருப்பதில்லை. இந்த ராஜ்யபாரம் ஆளுகை உன்னை விட்டு எடுபட்டு போயிற்று என்று அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை சவுலை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறான். இவனுடைய வாஞ்சை விருப்பமெல்லாம் இவனுடைய ஜனங்களை எது செய்தாகிலும் தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஜனங்கள் சிதறி போய்விட்டார்கள். ஏமே இப்படித்தான் நாமும் கூட சில நேரங்களில் யோசிக்கிறது. ஐயோ போயிட்டாங்களே. ஏமேன் வேதத்தின்படி பார்க்கும்போது நல்லதுதான். இங்கே சவுல் அதன் நிமித்தமாய் கர்த்தருடைய சித்தத்தை மீறிவிட்டான். கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்கவில்லை. கர்த்த அதன் நிமித்தம் அவன் மேல் கோபப்பட்டான். ராஜ்ய பாரம் அன்றே அவனை விட்டு எடுபடுவதற்கு முன்குறிக்கப்பட்டது. 2 அவனுடைய ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவம். அதன் பின்பாக சுமார் 38 அவன் ராஜாவாய் காணப்பட்டான். சவுல் 40 ராஜாவாய் காணப்பட்டான் என்று வேதத்தின் வாயிலாய் அறிகிறோம். ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தருக்கு புறம்பானதை செய்தான். அடுத்து 2 தாண்டின உடனே அங்கே நாம் வாசிக்கிறோம், அமலேக்கியர்களுடைய ஆடு மாடு ஆமென் கொழுத்த ஜந்துக்கள் மேல் இச்சை வந்தது. ஓ அந்த ஆஸ்திகள் மேல் ஐஸ்வர்யங்கள் மேல் இவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருந்தது. சாமுவேல் சொன்னா, சவுலை ஒருவரை நீ உயிரோடு வைக்கலாகாது, ஒரு ஆடு மாடு கோழி ஒன்றையும் உயிரோடு வைக்கலாகாது, ராஜாவை நீ உயிரோடு வைக்கலாகாது. காரணம், என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து 400 அடிமைத்தனத்திலிருந்து ஒன்றும் அறியாதவர்களாய் நொந்து நூலாகி போய் செங்கடலை கடந்து கரையேறின உடனே அமலேக்கியர்கள் யுத்தம் செய்யும்படியாய் கடந்து வந்தார்கள். 400 அடிமைகளாய் காணப்பட்டவர்களுக்கு எல்லா யுத்த தந்திரமும் மறந்து போனது. ஒன்றும் அறியாதவர்களாய் காணப்பட்டார்கள். மோசே கர்த்தரையே நம்பி நின்றான். தன்னுடைய கரங்களையே உயர்த்தி வைத்துக் கொண்டிருந்தான். ஓரும் ஆரோனும் அவனுடைய கைகளை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவாய் அவன் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்ததுனால் அங்கே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தான். ஆனால் கர்த்தர் அந்த நாளை முன்குறித்து வைத்திருந்தான். ஒரு நாள் வரும், நான் என்னுடைய ஜனங்கள் மேல் ஒரு ராஜாவை ஏற்படுத்துவேன். அவன் மூலம்
அவன் மூலம் அவனுடைய சேனையின் மூலம் அமலேக்கியர்களை மடங்கடிப்பேன், அழித்து போடுவேன் என்று கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். சாமுவேல் அதற்காய்தான் சவுலை அனுப்பினார். சவுல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் சவுல் செய்தது என்ன? அமலேக்கியர்களுடைய ராஜாவையும் கொல்லவில்லை. அமலேக்கியர்களுடைய ஆடு மாடுகள் ஜந்துக்கள் அத்தனையும் ஒழித்து வைத்திருந்தான். சாமுவேல் வந்த வேளையில் சொன்னா, நீ சொன்னபடி எல்லாம் செய்தேன். அங்கே உடனடியாய் ஒரு ஏமேன் மாடு சத்தம் போடுகிறது, ஆடு சத்தம் போடுகிறது. சாமுவேல் கேட்டான், எல்லாமே கர்த்தரின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தாயா? ஏமே, அந்த ராஜாவை கூட நீ அழித்து போடவில்லையே. சாமுவேல் அமலேக்கியர்களுடைய ராஜாவை வெட்டினான் என்று அங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக பின்மாற்றத்திற்குள்ளாய் கடந்து சென்றான். அசுத்தாவி அவனுக்குள்ளாய் புகுந்தது, அவரே அழிவை தேடிக்கொண்டான் என்று வேதத்தின் வாயிலாய் பார்க்கிறான். எல்லாம் எதிலிருந்து துவங்கினது? கர்த்தருடைய வேலைக்காய் அவன் காத்திருக்கவில்லை. கர்த்தருடைய தாசனுடைய வருகைக்காய் அவன் காத்திருக்கவில்லை. கர்த்தரை காட்டிலும் ஜனங்கள் மேல் அவனுடைய கண்கள் காணப்பட்டது. அவனுடைய எண்ணம் நோக்கமெல்லாம் ஜனங்கள் மேல். ஜனங்கள் சிதறிவிடக் கூடாது, அதற்காக நான் என்னத்தையும் செய்வேன் என்பதாய் காணப்பட்டது. கடைசியில் அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய சமயம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதாய் காணப்படுகிறது. அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தையும் சமயத்தையும் வைத்திருக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் ஒவ்வொன்றையும் அவர் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் அதே நோக்கம் கொண்ட கர்த்தராய் காணப்படுகிறார். அவருடைய வேலையை நாம் துரிதப்படுத்த முயற்சிக்கல் ஆகாது. அதன் நிமித்தமாய் நாம் அழிவை தேடிவிடக் கூடாது. அதன் நிமித்தமாய் ஆபத்துகளை தேடிவிடக் கூடாது. அதன் நிமித்தமாய் நாம் தேவ சித்தத்தை இழந்து விடக் கூடாது. அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் அதனதன் காரியங்களை அதனதன் காலத்தில் செய்யும் போது அது நேர்த்தியாய் காணப்படும், அழகாய் காணப்படும். ஓ, நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் காணப்படும். ஓ, நம்முடைய பார்வைக்கு அது மிகவும் உயர்ந்ததாய் உகந்ததாய் காணப்படும். அழகாய் செய்கிறவர் யோசேப்பு ஒரு நாள் 17 வயதிலே வாலிபனாய் காணப்பட்ட வேளையில் அவன் செய்த தவறு எல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் செய்த தவற்றை தன்னுடைய தகப்பனாரிடம் வந்து சொன்னான். அவ்வளவுதான். சகோதரர்கள் எல்லாம் பொல்லாத வழிகளை பொல்லாத காரியங்களை செய்தார்கள். அதையெல்லாம் தகப்பனிடத்தில் வந்து சொன்னான். சகோதரர்களுக்கு ஒரே கோபம். ஏமே, திடீரென்று ஒரு நாள் சொப்பனங்கள் தரிசனங்களை எல்லாம் காண துவங்கினான். சொன்னா, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள், 11 சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் என்னுடைய அரிக்கட்டை வணங்கி நின்று. அதாவது பரவாயில்ல, மீண்டும் ஒரு சொப்பனம் கண்டு சொன்னான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது. என்னுடைய தகப்பன், தாய், சகோதரர்கள் எல்லோரும் வணங்கி நின்றார். இதை கேட்ட வேளையிலே இவன் யாக்கோபுக்கு செல்ல பிள்ளையாய் காணப்பட்டான். ஏமேன், மற்ற சகோதரர்களுக்கு இவனை எப்படி ஆயினும் அழித்து விட வேண்டும் என்று ஏமேன் அவர்கள் திட்டம் தீட்டி அதன் நிமித்தமாய் குழியில் தூக்கி போட்டார்கள். அதன் பின்பாக எகிப்தியர்களுக்கு விற்று போட்டார்கள். போத்திபாரின் வீட்டில் பல பிரச்சனை, அதன் நிமித்தமாய் சிறைச்சாலையில் காணப்பட்டான். அங்கே பட்லர், பேக்கர் எல்லோரும் இவனை மறந்து போனார்கள். எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் 30வது வயதிலே 13 வருஷங்கள் உபத்திரவங்கள் பாடுகள், 30வது வயது வந்தது. கர்த்தர் குறித்த வேளை வந்தது. கர்த்தர் குறித்த தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்தது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வந்தது. கர்த்தர் விசாரிக்கிற வேளை வந்தது. கர்த்தர் நினைத்தருளுகிற நேரம் வந்தது. கர்த்தர் அனுக்கிரகத்தை செய்கிற வேளை வந்தது. ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய வேளை வந்த வேளையில் அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு கர்த்தர் நிறுத்தினார். ஏமா, ஆசீர்வதித்து உயர்த்தினார். ராஜாவை காட்டிலும் கனம் பெற்றவனாய் எகிப்தியர் அத்தனை பேருடைய உயிரும் யோசேப்பின் கரங்களில் காணப்பட்டது. இவன்தான் அத்தனை பேருக்கும் 5 நாட்களில் தானியத்தை உணவை கொடுக்கிறவனாய் காணப்பட்டது. மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி, வார்த்தையின்படி சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவனிடம் வந்து வணங்கி நின்றது.
எல்லா அரிக்கட்டுகளும் இவனிடத்தில் வந்து வணங்கி நின்றது. கர்த்தர் அதை செய்தார். அவனுடைய பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் தங்கள் ஜீவனுக்காக யோசேப்பை நம்பி நாடி அவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க வேண்டிய வேலை வந்தது. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யும் போது அது அழகாயிருக்கும், அது நேர்த்தியாயிருக்கும், அது சமாதானம் உள்ளதாய் காணப்படும். அந்த வேளை வரைக்கும் காத்திருக்கிற ஒருவரையும், ஏமேன், ஒருவரும் ஒரு சத்துருவின் திட்டங்கள் கூட, ஏமேன், அதை தடை செய்ய முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்கிறவன் யா? யோபு சொன்னா அவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடுவதில்லை. ஏமேன். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைபடுவதில்லை. பல உபத்திரவங்கள் பாடுகளினூடாய் கடந்து சென்ற பக்தன் சொன்ன வார்த்தையாய் காணப்படுகிறது. அன்று விருந்தத்தை செய்ய சேமன் யோபுனுடைய வாழ்க்கையில் சித்தம் கொண்டார். அதை குறித்த வேளையில், குறித்த நேரத்திலே கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். ஓ, குறித்த நாட்களில், குறித்த வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அழகான ஆசீர்வாதங்களை அவர் தருகிற கர்த்தராய் காணப்படுகிறார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாய் தெரிந்து கொண்டார். தாவீது ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாய் காணப்பட்டார். ஒரு நாள் யுத்தத்திற்கு நேராய் தாவீது கடந்து சென்று திரும்பி வந்த வேளையில் அங்கே காணப்பட்ட ஸ்திரீகள் எல்லோரும் நடனமாடி, ஏமேன், பாடி புகழ்ந்தார்கள். என்ன சொன்னாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. சும்மா இருக்க கூடாதா? தூண்டி விடுறது மாதிரி ஆயிடுச்சு. சவுல் இதை கேட்டவுடன், ஓ, அவனுக்கு 10,000 கொடுத்தார்கள், எனக்கு 1000 கொடுத்தார்கள். அன்றிலிருந்து காய் மகாரமாய் பார்த்தான். அது என்னன்னு தெரியல, ஆனா பொறாமையின் கண்களோடு பார்த்தான். கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணி சவுலை தள்ளி இஸ்ரவேலின் மேல் தாவீதை ராஜாவாக கர்த்தர் நிர்ணயம் செய்தாகிவிட்டது. ஆனால் தாவீதை கொன்று போடும்படி எத்தனையோ முறை சவுல் அவனுடைய உயிரை வேட்டையாடும்படி பின்னால் சென்றான். ஒரு தெள்ளு பூச்சியை போல அவன் காணப்பட்டான். பைத்தியக்காரனை போல நடித்தான். ஏமேன். உயிருக்காய் பெலஸ்தியர்களுடைய தேசத்தில் கூட அடைக்கலம் தேடுகிறவனாய் காணப்பட்டான். அங்கே போய் கதவண்டையில் நின்று நகங்களால் கதவை கீறுகிறவனாய் ஒரு மென்டல் கேஸ் மாதிரி கூட ஆக்ட் பண்ணி பார்த்தான். அப்படியெல்லாம் தன் ஜீவனை காத்து கொள்ளும்படி சவுலை விட்டு அவன் ஓடி போய் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டான். வேளை வந்தது. கர்த்தர் குறித்த நேரம் வந்தது. கர்த்தருடைய வேளை வந்தது. தாவீதை முன்குறித்ததன்படியே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார். அவருடைய வேளை சரியான நேரமாய் காணப்பட்டது. அவர் குறித்த நேரத்திலே இந்த ஆசீர்வாதத்தை தாவீதனுடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்தா என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்யும் போது அது அழகாக காணப்படும். அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு குறைவு இல்லாதபடி அவர் செய்கிறவர். எந்த சூழ்நிலைகளில் நாம் காணப்பட்டாலும் கர்த்தருடைய வேளையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏமே, கர்த்தருடைய நேரத்திற்காக ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும். அந்த காலத்திற்காய் நாம் காத்திருக்க வேண்டும். அந்த நேர்த்தியான நேரத்திற்காய் நாம் காத்திருக்க வேண்டும். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற கர்த்தர் அவர். ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ரூத் ஒரு நாள் நினைத்திருக்க கூடும், என்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது, இளம் வயதில் நான் விதவை ஆகிவிட்டேன், ஓ, இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்று கலங்கி போய் அவள் நின்றிருக்க கூடும். ஆகிலும் அவள் ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். என்னுடைய மாமியாரோடு நான் கடந்து செல்லுவேன். ஓ, உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், ஏமே, உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், நீ மரிக்கிற இடத்தில் நானும் மரிப்பேன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி பிடித்து மாமியாரோடு மோவாபிய தேசத்திலிருந்து அவள் எருசலேமுக்கு நேராய் கடந்து வந்தாள். பெத்லகேமுக்கு நேராய் கடந்து வந்தாள்.
மோவாப்பந்தாலே பாவம், மோவாப்பந்தாலே ஈச்சை, மோவாப்பந்தாலே உலகம். அங்கிருந்து அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு, ஜீவாப்பமாகிய இயேசு பிறக்க போகிற பெத்லகேமுக்கு நேராக அவள் கடந்து வந்தாள். கர்த்தர் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். போவாசின் வயலுக்கு நேராக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். ஆக்சிடென்டலாய் நடந்தது அல்ல, கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறவர், ஒரு சமயத்தை வைத்திருக்கிறவர், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிற தேவன். அங்கே அழைத்து கொண்டு வந்தார். போவாசின் போர்வைக்குள்ளாய் இருந்து கடந்து வந்தாள். ஓ இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அவள் கடந்து வந்தாள். அது நிமித்தமாய் நகோமி சொன்னாள், என் மகளே, ஓ நீ இவ்வளவா என்னை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு வந்தது நிமித்தம் நான் உனக்கு நன்மையை தேடாமல் இருப்பேனோ என்று நகோமி ரூத்தை பார்த்து சொன்னான். நாட்களில் இருக்கிற மாமியார்களைப் போல் அல்ல, அந்நாட்களில் நகோமி ரூத்தை மகளைப் போல நேசித்தார். ஓ உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையானதை நான் தேடாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஒரு விவாகத்திற்கே அங்கே ஏற்பாடு பண்ணுகிறதை பார்க்கிறோம். போவாசின் மனைவியாய் மாறுகிற பாக்கியம் கிடைத்தது. போவாஸ் ரூத்திற்கு ஓபேத் என்ற குழந்தை பிறந்தது. அந்த ஓபேத் ஏமே தாவீதின் தகப்பனாகிய ஈசாவின் தகப்பன். ஏமேன் அதன் பின்பாக ஈசாயின் குமாரனாய் தாவீது பிறந்தார். தாவீதின் வம்சத்தில் இயேசு தோன்றினார். ஓ தாவீதின் குமாரனாகிய இயேசு, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவன், ஏமேன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற வம்சத்திலேயே வரும்படி கர்த்தர் செய்தார். எவ்வளவு நேர்த்தியாய் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் வணைந்தார். எவ்வளவு அழகாக அவள் வணைந்தார், கர்த்தர் வணைந்தார் என்று பாருங்க. ஒருவேளை மோவாபிய தேசத்தில் ரூத் காணப்பட்டிருப்பாள் என்றால் அவளை குறித்து யாரும் நினைத்திருக்க மாட்டான், அவளை குறித்து ஒன்று நாம் அறிந்திருக்க மாட்டான். ஓர் வாழ் முத்தமிட்டு கடந்து சென்றாள், எங்கே போனாள் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. ஏமேன். அதுபோல ரூத்தும் ஒரு முத்தமிட்டு போயிருந்தாள்னா இன்னைக்கு வேற நாம் ரூத்தை குறித்து வேற ஒண்ணுமே அறிஞ்சிருக்க முடியும். இயேசு இயேசு என்று சொல்லுகிற வேளையில் எல்லாம் ஏமேன் ரூத்தின் வம்சத்தில், ஓபேதின் வம்சத்தில், ஈசாயின் வம்சத்தில், தாவீதின் வம்சத்தில் இவர் தோன்றினார் என்பதை நாம் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் கர்த்தருடைய பிள்ளையே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும் போது அது மிக நேர்த்தியாய் அழகாய் காணப்படும். ஓ மோசே ஒரு நாள் 40வது வயதுல ஏமேன் கர்த்தருடைய தரிசனத்தை மாம்சத்தில் நிறைவேற்றலாம் என்று சொல்லி ஏமேன் இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் பிரச்சனை வந்த வேளையில் இஸ்ரவேலர்களுக்கு துணையாய் நின்று எகிப்தியனை வெட்டி போட்டான். காரியம் வெளிப்பட்ட உடனே வாழ்க்கையே வனாந்திரம் ஆயிற்று. முதல் 40 வருஷம் முடிஞ்சு அடுத்த 40 வருஷத்துல என்னத்தையெல்லாம் கற்றானோ எல்லாவற்றையும் மறந்து போனான். வாக்கில் வல்லவனாய் காணப்பட்டவன் திக்குவாயனாய் மாறிப்போனான். வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கும் போது கல்விமானாவா காணப்பட முடியும்? ஆடுகளுக்கு பின்னால ஏதாவது வார்த்தைகளை சொல்லி அப்படியே வாழ்க்கையே ஓடி இருக்கு. திக்குவாயனாய் மாறிவிட்டான். ஆனால் 80வது வயது வந்தது. அவனுடைய வாழ்க்கையின் 3வது ஃபேஸ் என்று சொல்லலாம். கர்த்தர் ஒரு நாள் முச்செடியில் தரிசனமானார். ஏமேன் மோசே என்று அழைத்தார். ஓ நான் உன்னை தெரிந்தெடுத்து உன்னை எகிப்து தேசத்திற்கு அனுப்ப போகிறேன். உன்னை எனக்காக என்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படி இரட்சகனாய் அனுப்ப போகிறேன். அடுத்த 40 வருஷமும் மோசேக்கு முன்பாய் பார்வோன் நடுங்கினான். ஏமேன். அவன் கையை நீட்ட செங்கடல் பிளந்தது. கையை உயர்த்த அமலேக்கியர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். கையில் காணப்பட்ட கோலை கன்மலையில் அடித்த வேளையில் ஜீவ தண்ணீர் புறப்பட்டது. 40 வருஷமும் வனாந்தரத்தில் இந்த தண்ணீர் போதுமானதா இருந்தது. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தான், மன்னா பொழிந்தது, தேனிட்ட பணியாரம் போலது காணப்பட்டது. ஓ இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, அவர்களுடைய வஸ்திரம் பழையதாகி போகவில்லை. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பெலன் அவர்களுக்குள்ளாய் காணப்பட்டது. ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தான். வாழ்க்கையை கத்த சிறப்பாய் ஏமேன் முன்குறித்து வரைந்த தேவனாய் அவர் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேளை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஏமேன் ஏற்றதாய் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதனதன் காரியங்களை வாழ்க்கையில் என்னத்தை முன்குறித்து இருக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ
அதனதன் காரியங்களை அதனதன் காலத்தில் ஒரு நாள் முன்னாலும் போகாது பின்னாலும் போகாது. ஏமேல் ஒரு நிமிஷம் தாண்டவும் செய்யாது, ஏமேல் பிந்தவும் செய்யாது. சரியான நேரத்தில் கர்த்தரதை நிச்சயமாய் செய்வார். கடந்த வாரத்தில் ஒரு ஃபேர்வெல் மீட்டிங்காக கடந்து சென்றிருந்தார். இந்த சபையை கட்டின ஏமேன் கோஆர்டினேட்டர்ஸ் அவர்களில் ஒருவர் பாஸ்டர் இடிக்குலா 1972 வருஷம் இந்த ஊருக்கு வந்தவர். ஒரு வந்த நாட்களில் கப்பலில் தான் வந்தேன்னு சொன்னார். ஏமே நம்ம எல்லாம் 4 மணி நேரத்தில் வந்துடுறோம். அவர் கப்பலில் எத்தனை மாதம் ஆயிடுச்சு ஆண்டவருக்கு தான் தெரியும். எப்படியோ கத்தார் வந்து சேர்ந்தார். இங்கே வந்தாலும் அங்கும் இங்கும் ஒரு வீடு, கரண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏமே ஆனால் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஒரு இடம் இல்லை. இந்த சூழ்நிலையை தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும்போது அவர் சொன்னார், ஏமே என்னுடைய கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, தேசத்தில் நாங்கள் ஆராதிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னேன். ஓ பல வருஷங்கள் ஏமே ஜெபம், பல வேதனைகள், பல கஷ்டங்கள், ஆனால் சரியான நேரம் வந்தது 2002 கடைசி 2003 துவக்கத்தில். ஓ இந்தியன் எம்பசியிலிருந்து அழைப்பு வந்தது. முதலாவது கடந்து சென்றார், வயோதிபம் தான் கடந்து சென்றார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சபைக்காக அநேகரிடம் அவர் பேசினார், அம்பாசிடர் பேசினார். அப்போது நாராயணன் அவர் அம்பாசிடராய் காணப்பட்டாராம். அதன் பின்பாய் ரஞ்சன் மத்தாய் வந்தார். ரஞ்சன் மத்தாய் ஒரு கிறிஸ்தவ, அநேக உதவிகளை செய்தார். கர்த்தருடைய பிள்ளையே அவர் உதவிகள் செய்ததுனாலே ஃபாரின் செக்ரட்டரி ஆகிற அந்த பாக்கியத்தை இந்தியன் கவர்மெண்ட்டிலே பெற்றார். ஒரு மந்திரிக்கு ஈக்குவல் ஸ்தானத்தை 2 வருஷத்திற்கு முன்பு நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ரஞ்சன் மத்தாய் ஃபாரின் செக்ரட்டரி, நம்ம தேசத்தில் அம்பாசிடராய் காணப்பட்டார். அவ்வளவாய் முயற்சிகளை எடுத்தார். ஓ அதற்கெல்லாம் ஒரு மூல காரணமாய் இந்த பாஸ்டர் டிக்குலா அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகையால் தான் அவர் சொன்னார், இந்த கட்டிடம் கட்டும் போதெல்லாம் இடைய வயோதிபம் தான், ஆகிலும் இந்த கேப்பையெல்லாம் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு பில்டிங்காக நான் ஐ மீன் மானிட்டர் செய்து சூப்பர்வைஸ் செய்து கொண்டு காணப்பட்டேன். உடைய வாஞ்சை தாகம் எல்லாம் தேசத்தில் ஒரு சபை எழும்ப வேண்டும். சபை பிரதிஷ்டை செய்த வேலை வந்தது. ஓ அது நிமித்தமாய் அவர் ஏமேன் கண்ணீரோடு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தினேன். அநேக நாட்களில் இதன் ஜபமாய் காணப்பட்டது, ஆனால் கர்த்தர் குறித்த வேலை வந்தது, கர்த்தர் குறித்த நேரம் வந்தது. தேசத்தில் நான் என்னுடைய கண்கள் சபையை கண்டது. எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஓ அநேக வேளைகளிலே நாம் ஏமேன் ஆலயத்திற்கு வரும்போது ஏமேன் ஏதோ நினைவுகளோடு கடினமான சூழ்நிலைகளில் இறங்கி போன உள்ளத்தோடு போகணுமா வேண்டாமா என்ற ஒரு நினைப்போடு வருவோம். இல்லைன்னா பாஸ்டர் கூப்பிட்டுருவார், ஏமேன் சகோதரர்கள் கூப்பிடுவார். எந்த ஒரு வேண்டா வெறுப்பிலேயே நாம் கடந்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். இதற்கு பின்பாய் காணப்படுகிற தியாகங்கள் அநேகம். குறித்த வேளை வந்தது, யாரும் தடை செய்ய முடியவில்லை. குறித்த வேளை வந்த வேளையே கர்த்தராஜாக்களுடைய இருதயங்களை தன்னுடைய கரத்தில் நீர்கால்கள் போல் வைத்திருக்கிற தேவன் ஓ எல்லா இரக்கங்களையும் நமக்கு கட்டளையிட்டா என்பதை நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் அதனதன் காரியங்களை அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆகையால் தான் ஏமேன் வேதனைகள் வருகிறதா, அநேக நிமித்த நெருக்கங்கள் வருகிறதா, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு வேளையை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நேரத்தை துரிதப்படுத்த முயற்சிக்காதிருங்கள், கர்த்தருடைய வேளையை துரிதப்படுத்த முயற்சிக்காதிருங்கள். கர்த்தருடைய வேளைக்காக நாம் பொறுமையோடு காத்திருப்போம். ஆனால் அந்த வேளை குறிப்பிட்ட நேரம் வருகிற வேளையில் ஒரு சத்துருவின் கிரியை, ஒரு பிசாசின் அக்கினி ஆஸ்திரங்கள், ஒரு துன்மார்க்கனுடைய எண்ணங்கள், ஒரு துஷ்டனுடைய விருப்பங்கள், ஒரு உறவினர்களுடைய விருப்பங்கள், ஒன்று நமக்கு எதிராய் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய வேலையை தடை செய்ய முடியாது. கர்த்தர் நம்மை குறித்து கொண்டிருக்கிற நோக்கங்களை தடை செய்ய முடியாது. கர்த்தர் அதனதன் காரியங்களை அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அதை எண்ணும் போது உன்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அதை பார்க்கும் போது, ஆட்கள் ஓடும் போது அதை நினைத்து நாம் கண்ணீர் விடுவோம், அதை நினைத்து சந்தோஷத்தின் கண்ணீர் விடுவோம், ஆனந்த கண்ணீர் விடுவோம். நம்முடைய இருதயங்கள் நன்றியால் நிறைந்திருக்கும். ஓ நான் எழுதுகிறான் ஏமேன் குறித்த வேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நேர்த்தியாய்
செய்கிற கர்த்தர். ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் அது நிமித்தம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னத்தை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அது நிச்சயமாய் செய்வார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிற தேவன், சமயத்தை வைத்திருக்கிற தேவன், சகலத்தையும் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, கர்த்தாவே நன்றி. ஹாலலூயா. எல்லாவற்றையும் அதனதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவர், அழகாய் செய்கிறவர், ஓ நமக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறவர் இயேசு. அல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. ஆமென். ஒருபோதும் ஓ ஹாலேலூயா சோர்ந்து போய்விடாதிருக்கும். ஆமென். கவலைப்படுகிறதுனா எவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியும்? அல்லேலூயா. வேதனைப்படுகிறதுனா நாம் என்னத்தை ஆமென் செய்ய முடியும்? கர்த்தருடைய வேளையை ஆமென் நாம் அவரை துரிதப்படுத்தி தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்துவிடலாகாது. நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு எப்போதும் நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவதில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் ஒப்பு கொடுத்து ஏமே நாம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற கர்த்தர். அப்பா நம்முடைய பிள்ளைகள், ஏமே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நீர் என்ன நோக்கங்களை நினைத்திருக்கிறீரோ அவைகளெல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள் ஆண்டவரே. ஓ நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், எண்ணங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள். எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் சமயத்தில் நேரத்தில் நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவர் பரமக்குயவனே. ஓமுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு உகந்த ஒரு அழகிய பாத்திரமாக கர்த்தரங்களை வணைவீராக. அல்லேலூயா. விலையேற பெற்ற பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வணைவீராக. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அத்தனதன் காரியங்களை என்னத்திற்கெல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறார்களோ இந்த வேளையில் ஆண்டவரே ஒரு நேரத்தை சமயத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் குறிக்கிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ அதை குறித்து வைத்து நம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து சரியான நேரத்தில் ஏமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நேர்த்தியாய் ஆசீர்வதித்து வணைய போகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம், அதற்காய் கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை முன்குறித்த தேவன், உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாய் நாங்கள் வருகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்திற்கு நேராய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஓ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.